ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெயின்ஸ் சோர்ஸ். நான் வந்து குரூப் டூ மெயின்ஸு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த 5 days பிளானிங் மாதிரி போட்டு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அதை தமிழில் மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போது இதில் அதோடய டாபிக்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி 5 நாளைக்கு உள்ள இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்றைக்குள்ளதை முடித்தாச்சு அப்படி சொல்லிட்டு, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தினமணி பேப்பரும் தி ஹிந்து பேப்பரும் படிக்க சொல்லியிருந்தேன். அதையும் படிச்சுட்டு நீங்கள் வந்து 3 mark கொஸ்டின், 8 mark கொஸ்டின் உங்களால் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுலேருந்து உங்களால் ஃப்ரேம் பண்ணி எழுத முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே ஈஸியாயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்னது அப்படி சொல்லிவிட்டு பேப்பரை ரெஃபர் பண்ணி அதில் 3 mark கொஸ்டினும் 8 mark கொஸ்டினும் எழுதுங்க. 3 mark வந்து மேக்ஸிமம் 3 points வச்சு எழுதும்போது 3 pointsலேருந்து 4 pointsக்குள்ளே முடிச்சிடுங்க, முக்கியமானதாக. அதுக்கப்புறம் 8 mark கொஸ்டின் எழுதும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அந்த ஹெட்டிங் கீழே எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணி எழுதுங்க. இப்போ நீங்கள் என்னென்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு நல்ல இதில் போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிங்களோ அந்த கொஸ்டினை மட்டும் போட்டு விடுங்க. அது மாதிரி இந்த 5 days பிளானையும் எப்படியாவது ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து இருக்கும். இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையும் 6th to 12th வரை உள்ள எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி படிங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு வந்து நீங்கள் வந்து புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மனோரமா இயர் புக் அதெல்லாம் வந்து ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புக் ஸ்டோருக்கு போனீங்கன்னா மனோரமா இயர் புக்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 250 தான் இருக்கும். அந்த புக்கை கேட்டு பாருங்கள். 2018 19 வாங்கி படிங்க. 19 இனிமே தான் வரும். அதில் எல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி திட்டம் புக்கு சொன்னல, யோஜனா, அது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் இ பேப்பராக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிக்கலாம். புக்கு கிடைக்காதவங்க அப்படி செய்யுங்க, லைப்ரரிக்கும் போக முடியாது அப்படின்ற இருக்கவங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதில் படிங்க. அதில் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் போட்டு விடுறாங்க. நீங்கள் தமிழ்னா தமிழ் படிங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ்குள்ளதை ரெஃபர் பண்ணி படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த திட்டம் புக்கில் வர்றதை வச்சு 2 topic கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இன்றைக்கி உள்ள தேதிக்கு நமாமி கங்கா ஸ்கீம் அண்ட் கிளீன் இண்டியா ஸ்கீம், இது ரெண்டுமே நவம்பர் மாதத்தோட மேகசினில் திட்டம் மேகசினில் வந்து போட்டிருந்தாங்க. அது ரெண்டையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் 3 mark 8 mark இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை 3 markல இந்த கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருக்கலாம், டிஸ்கிரைப் அபவுட் நமாமி கங்கா ஸ்கீம் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். 3 markல கேட்டாலும் ஷார்ட்டாக சுருக்கமாக முக்கியமானது மட்டும் எழுத தெரியணும். அதே இது 8 markல கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்து அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்படி அது இந்த ஸ்கீம் இப்படி கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு எழுதவும் தெரியணும். ஸோ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 days சிலபஸையும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள், டெய்லி ரிப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.